ஹை ஹலோ எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மை ரெசிபி நோட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியான சின்ன வெங்காய கார குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சூடான சாப்பாடோட சேர்த்து பெசரி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சின்ன வெங்காய கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இந்த சின்ன வெங்காய கார குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே கார குழம்பு அப்புறமா புளிக்குழம்பு இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து வெள்ளைப்பூடு வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 பல் வெள்ளைப்பூடை வந்து சின்ன சின்னதாக கீறி இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால 5 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் பூண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 இல்லை 4 பல் பூண்டு எடுத்து கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறமா தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கருகப்பிள்ளையும் 1 கப் வந்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 பெரிய தக்காளி, 1 மீடியம் சைஸ் பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1 தக்காளியே போதுமானது, ஏன்னா நம்ம இதில் வந்து புளி தண்ணி எடுத்து சேர்ப்போம். ரொம்ப புளிப்பானாலும் இந்த குழம்பு வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அப்படியே சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், முழுசு முழுசாக, இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்தின தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சின்ன வெங்காய கார குழம்புக்கு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறமா காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய் தூள். நான் இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து அளவான காரத்தில் இருக்கும். அப்புறமா வீட்டில் இருக்கிற குழம்பு தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல மொத்தமாக, அந்த குழம்பு தூள் வந்து 2.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணி வேறு இதில் சேர்க்கணும். குழம்பு ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நல்லா இருக்காது. தண்ணி சேர்க்குறப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு அப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்து 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்போட பதம் வந்து என்ன அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிச்சு வர்றப்போ வந்துட்டு அந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டும், அதனால் தண்ணியோட அளவு வந்து பார்த்து கவனமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த குழம்பு சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ்வை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த மாதிரி குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும், இந்த மாதிரி கெட்டியாக வராது. அப்புறமா கொஞ்சமாக சின்ன துண்டு வெல்லம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த புளித்தண்ணி, அப்புறமா காரம், அப்புறமா இந்த இனிப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 1 கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 தக்காளி வந்து இதில் போதும். எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க.
ஒரு கப் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூடான சாதத்தோட இந்த குழம்பு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த சின்ன வெங்காய கார குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட மை ரெசிபி நோட்ஸ் என்ற சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ரா ஆப்ஷனை மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.